தானியேல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு நன்மையான ஒன்று இதிலிருந்து வரப்போகிறது என்கின்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்களுடைய அக்னி சூளை எதுவாய் இருந்தாலும் என்னவாய் இருந்தாலும் விளைவு ஒன்றுதான், முடிவு ஒன்றுதான், அதிலிருந்து நன்மை ஒன்று நிச்சயமாய் வரும். உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு வாக்களிக்கின்ற சத்தியம் என்னவென்றால், நன்மையான ஒன்று உங்களுடைய ஒவ்வொரு அக்னி சூளையின் மூலமாக வரப்போகிறது. நன்மை, அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் இதிலிருந்து வரப்போகிறது. ஹாலேலூயா. எனவே இப்போது உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் அது முடிவடைவதற்குள் நன்மையான ஒன்று இதிலிருந்து வரப்போகிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்புகின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எடுத்து அதிலிருந்து நன்மையான ஒன்று கொண்டு வருவார். உன்னுடைய குழப்பமான சூழ்நிலிருந்து நன்மையான ஒன்று தேவன் கொண்டு வருவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து, கொடிய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நன்மையானதை கொண்டு வருவார். விசுவாசத்தோடு எதிர்பார்க்கும் போது நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். உங்களை அழிக்க, கவனிங்க, உங்களை அழிக்க முயற்சிக்கின்றதை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்துவார். துன்பத்திலிருந்து வியக்கத்தக்கதான ஒரு காரியத்தை தேவன் கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உன்னுடைய எல்லா துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் வியக்கத்துக்கான அற்புதமான காரியங்களை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களை உடைக்க, முடமாக்க முயற்சிக்கின்ற எல்லாவற்றையும் தேவன் பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைப்பார். உங்களை தாழ்த்தி தரைமட்டமாக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை பயன்படுத்தி உங்களை உயர்த்துவார். ஒரு சோதனையோ, ஒரு புயலோ, அல்லது ஒரு சூறாவளி சூழ்நிலை, தேவன் அவைகள் அனைத்தும் பயன்படுத்தி அதிலிருந்து நன்மையான ஒன்றை கொண்டு வருவார். எனவே விசுவாசிக்கிறவர்கள் நீங்க டைப் பண்ணுங்க, அக்கினியானது என்னை விடுதலையாக்கும், அக்கினி என்னை விடுதலையாக்கும் என்று டைப் பண்ணுங்க. அக்கினி என்னை விடுதலையாக்கும். சில குறிப்புகள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு, உங்கள் அற்புதம் அக்னியில் ஆரம்பமாகிறது.
நீங்கள் யோசிக்கலாம் இந்த செய்தி இந்த இந்த பகுதி நான் அதிகமாய் வாசித்திருக்கிறேன் ஆனால் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது இந்த சத்தியத்துல இவ்வளவு இருக்கிறதா இந்த வசன பகுதியில் இவ்வளவு இருக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் ஆமென் ஹாலேலூயா உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அக்னின் ஊடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்பொழுதே எனக்கு நன்றாக தெரியும் இது எப்படிப்பட்ட வகையானது நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வகையாய் இருக்கிறது நம்மை வேதனை அளிக்கக்கூடிய வகை நம்மை அளவைக்கக்கூடிய வகையாய் இருக்கிறது இந்த அக்னி சூளையின் சூழ்நிலை நான் உங்களிடத்தில் சொல்ல போகிற காரியம் பைத்தியமாய் தோன்றும் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மிக முக்கியமான காரியம் நீங்கள் அக்னிக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்பதை நீங்கள் தேவனுக்கு நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் நான் உணர்கிற காரியம் உங்களுடைய முகம் சொலித்து போய் கொண்டிருக்கிறது குழப்பமடைகிறீர்கள் என்ன பாஸ்டர் சொல்றீங்க நாங்கள் அக்னிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறோம் கடுமையாய் போராடுகிறோம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் நீங்க இப்படி சொல்றீங்களே நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய மாத்திரை கரெக்டா எடுத்தீங்களா காலையில நான் கரெக்டா தான் எடுத்திருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அக்னிக்கு வந்து சேர்வதற்கு நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர் சபையை கவனிங்க அந்த அக்னிக்கு வந்து சேராதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அந்த அக்னிக்கு வந்து சேராத மற்ற மக்கள் உள்ளனர் அந்த அக்னி சூளையினுடைய வாசல் அண்டை மறித்த மற்ற மக்கள் உள்ளனர் ஆனால் நீங்களோ அக்னிக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் அனுமதித்திருக்கிறார் மற்றவர்கள் அங்க வந்து சேரல அந்த அக்னிக்குள் சேரல நீங்க யோசிக்கலாம் இது உங்களுடைய கணிப்பா பாஸ்டர் இல்ல நான் ஒரு வேத போதகர் நான் வேதத்தின் அடிப்படையில் தான் பேசுவேன் வசனத்துல தான் நான் பிரசங்கமே பண்றது ஆகவே உங்களுக்கு வசனமே காட்டுகிறேன் 22 வசனத்தை மீண்டும் கவனிப்போம் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது ஹல்லேலூயா இந்த வசனத்தின் பிரகாரமாக அவனுடைய இராணுவத்திலிருந்த ராஜவின் பலசாலி புருஷர்கள் என்று 20 வசனத்தில் சொல்லியிருக்கிறது இந்த பலசாலிகள் அந்த சூளையின் வாசல் அண்டை மறித்து போனார்கள் ஆனால் நீங்களோ அந்த அக்னி சூளைக்குள் பிரவேசித்தீர்கள் இது நமக்கு என்ன போதிக்கிறது நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு மாபெரும் அற்புதம் இத்தனை பிரச்சனைகள் நீங்கள் கடந்து இத்தனை பிரச்சனைகள் சமாளித்து எத்தனை காரியங்கள் நீங்கள் மேற்கொண்டு அக்னியின் சூளையின் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டு இருப்பீர்களானால் இந்த காலையில் என்னை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இவ்வளவு தூரம் நீங்கள் வந்ததே ஒரு அற்புதங்க எத்தனையோ பேர் அந்த வாசலாண்டை மறித்து போனார்கள் பிரச்சனை துவங்கும் போது மறித்து போனார்கள் சூழ்நிலை வரும்போது அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் ஆனால் நீங்களோ இந்த காலை வேளையில் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் அது என்ன காண்பிக்கிறது தேவன் உங்களுக்கு என்று செய்த அற்புதம் ஹல்லேலூயா நான் சொல்கிறேன் நீங்க டைப் பண்ணுங்க இவ்வளவு தூரம் நான் வந்தது தேவனுடைய அற்புதம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிசாசு என்ன செய்ய நினைத்தாலும் தேவன் அதை அற்புதமாய் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றினார் உண்மை சொல்ல வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இங்கே உயிரோடு இருந்திருக்க கூடாது கவனிங்க அந்த கார் விபத்துல நாம் மடித்து போய் இருந்திருக்கலாம் அந்த கார் விபத்திலிருந்து நாம் பிழைத்திருக்கவே கூடாது அதிகமான போதை பொருட்கள் எடுத்து அதிலிருந்து நாம் பிழைத்திருக்க கூடாது கவனிங்க அந்த விபத்து அந்த இடத்துல பார்த்த
மக்கள் சொன்ன காரியம் இது ஒரு அற்புதம். இந்த கார் விபத்தை பார்க்கும்போது இந்த கார் நொறுங்கினதை நாம் பார்க்கும்போது இதிலிருந்து ஒருவனும் உயிரோடு இருந்திருக்க கூடாது, ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். காரணம் கர்த்தர் செய்த அதிசயம். அதே காரில் மற்றவர்கள் மனித்து போனார்கள். அதே போன்ற விபத்துகள், அதைவிட குறைவான விபத்தை சந்தித்தவர்கள் மறித்து போனார்கள். ஆனால் நீங்களோ உங்களுடைய கார் நசுங்கி நொறுங்கி போன சமயத்தில் இதிலிருந்து நிச்சயமாய் உயிர் பிழைத்திருக்க கூடாது என்று சொன்னபோது கர்த்தர் அற்புதமாய் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென். இது ஒரு அற்புதம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பிழைத்திருக்க கூடாது, நீங்கள் அதிலிருந்து வந்திருக்க கூடாது, ஆனாலும் இந்த கால வேளையில் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். மற்றவர்கள் அந்த அக்கனி சூளையினுடைய வாசல் அண்டை மறித்து போனார்கள், ஆனால் நீங்களோ பிழைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் எங்கள் இடத்துல என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான், அக்கனிக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்பதற்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஏனென்றால் மற்றவர்கள் அந்த வாசல் அண்டை மறித்து போனார்கள். தயவுசெய்து இதை எழுது கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வாக்கியம். இதை குறித்து நீங்கள் எழுதின பிறகு தியானம் பண்ணுங்க. உங்கள் அற்புதம் ஆரம்பித்த இடத்தில் அவர்கள் மறித்து போனார்கள். எங்கே அவங்கள் மறித்தார்களோ அந்த இடத்துல தான் உங்களுடைய அற்புதம் ஆரம்பித்தது. ஹாலெலூயா, ஹாலெலூயா. நம்முடைய தேவன் மரணத்திலிருந்து அற்புதம் கொண்டு வருகிறவர். கல்லறியில் அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். லாசருடைய கல்லறையில் ஒரு அற்புதத்தை செய்தவர். ஹாலெலூயா. தம்முடைய கல்லறையில் அவர் ஏறின பொழுது எல்லாம் நினைத்தார்கள் முடிந்தது என்று. ஆனால் தேவன் மட்டுமே சொன்னார், இது 3 நாட்களுக்கு மட்டுமே. இந்த அக்கனை சூழ்நிலை ஒரு குறுகிய நாட்களுக்கு மட்டுமே, தற்காலிகமானது. காரணம், நித்திய விமோச்சனம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது, நித்திய ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய அற்புதத்தின் இடத்தில் மற்றவர்கள் மறித்து போனார்கள். ராஜாவின் செயலில் இருக்கிற இந்த பலசாலிகள் இன்று யாரை குறிப்பிடுகிறார்கள், யாரை குறிக்கிறார்கள்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்களை குறிக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் பிரபலமான புகழ்பெற்ற மக்களாய் இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் மிகவும் வெற்றி சிறந்த மக்களை குறிக்கலாம். பாருங்க, அவர்கள் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு சகலமும் இருந்தது. யாராவது இதிலிருந்து முன்னேறிக்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் தான் முன்னேறிந்திருக்க வேண்டும். ஆனால் வாசல் அண்டை அவர்கள் மறித்து போனார்கள். மறுபக்கத்தில் பார்க்கும்போது நீங்கள் இதிலிருந்து வருவீர்கள் என்று யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்துவிட்டீர்கள். இதிலிருந்து அவங்க நிச்சயமாக அவங்க பிழைக்க முடியாது என்று தீர்மானம் சொன்னவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். டாக்டர்கள் சொன்னார், நிச்சயமாய் இவன் பிழைக்க மாட்டான், ஆனால் பிழைத்திருக்கிறீர்கள். டாக்டர்களுக்கு மேலான ஒருவருடைய வார்த்தை இருக்கிறது, அது நம்முடைய பிரதம வைத்தியர். ஓ ஹாலெலூயா. உங்களுடைய வாழ்க்கை அசாதாரணமாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமையில தேவன் இருக்கிற வரைக்கும் டாக்டர்களுடைய வார்த்தை முடிவான வார்த்தை அல்ல. ஓ எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்திருக்க கூடாது என்று மக்கள் தீர்மானித்தார்கள், ஆனால் அவர்களுடைய தீர்மானத்தை தேவன் முற்றிலுமே மாற்றி அவருடைய நித்திய தீர்மானத்தையும் நித்திய நோக்கத்தையும் உன் வாழ்க்கையின் மீது எழுதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு உங்களுடைய தெளிவான புத்தியோடு நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். ஓ ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறேன், வேதம் சொல்கிறது, சுவாசிக்கிறவர்கள் யாவுமே தேவனை துதிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு அந்த விபத்திலிருந்து தப்பி உயிரோடு இருப்பீர்கள், ஆனால் போதை அவ்வளவா எடுத்து மற்றவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் தப்பித்தீர்கள், ஆனால் நீங்கள் பிழைத்தீர்ப்பீர்கள், ஆனால் தேவனுக்கு நீங்கள் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.
ஆனால் நீங்களோ அக்கினின் ஊடாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி குறை சொல்கிறீர்கள், கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உண்மையாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த அக்கினிக்கு நான் வந்து சேர்ந்தேன் என்று நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த வாசல் அண்டை மறித்திருக்க வேண்டும், அந்த கார் விபத்தில் நீங்கள் மறித்திருக்க வேண்டும், அந்த லாரி விபத்தில் நீங்கள் மறித்திருக்க வேண்டும், நான் மறித்திருக்க வேண்டும், பல முறை நான் மறித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சுத்த கிருபை. ஓ ஹல்லேலூயா! நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபைங்க. நன்மையான ஒன்று இதிலிருந்து வரப்போகிறது, எதிர்பாருங்க. ஓ ஹல்லேலூயா! உங்களை விட குறைவான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தங்களுடைய மனதை இழந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள், தெளிந்த புத்தியோடு இருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை விட பிரச்சனையில் ஒரு சிறிய பகுதி தான் சந்தித்தார்கள், தங்களுடைய மனதை இழந்து விட்டார்கள். ஆனால் அத்தனை பிரச்சனையும் சந்தித்து சிரித்துக் கொண்டு இன்றைக்கு நீங்கள் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், தேவன் உங்களை கைவிடலை. பாருங்க, நீங்கள் அவரை அறியாத போதிலும் கூட கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் ரட்சிக்கப்படாத அவரை அறியாத நாட்களிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டபடினால்தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக, விசுவாசிகளாக, நித்திய ஜீவன் உங்களுடைய உள்ளத்தில் பொக்கிஷமாக வைத்துக் கொண்டு வாழ்கிறீர்கள். நான் அவருக்கு ஊழியம் செய்யாத நாட்களிலும் கூட பாருங்க, அவருடைய கை என் மேல் வைத்திருந்தார். தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி அந்த எல்லா விபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கின தேவனுக்கு கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா! பிரியமானவர்களை, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, இந்த அக்கனை சூழலிருந்து நன்மையான ஒன்று வரப்போகிறது. ஆமென். ஏனென்றால் நிச்சயமாக உங்களுடைய அக்கனை சூழலை நீங்கள் அதிலிருந்து இருப்பீர்களானால், அதற்குள் போயிருப்பீர்களானால், தேவன் சொல்கிற காரியம் நிச்சயமாய் அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். உன்னை அதற்குள் இறங்க நான் அனுமதித்திருப்பேன். ஆனால் அதற்கு காரணம், அந்த அக்கினி சூழலில் நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். அந்த அக்கினியில் தான் உன்னுடைய அற்புதம் அடங்கியிருக்கிறது. ஆகவே அக்கினி சூழலை பார்த்து பயப்படாத. ஏனென்றால் விழும் போது சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் அக்கினி சூழலின் மத்தியில் உங்கள் அற்புதம் வெளிப்படும். தேவன் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிற காரியம் கூர்ந்து கவனிங்க. தேவன் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அந்த அக்கினி சூளைக்கு வருவதற்கு முன்பாகவே தேவன் உங்களோடு இருந்திருப்பாரானால், நீங்கள் அந்த அக்கினி சூளைக்குள் வந்த பிறகு உங்களை கைவிடுவாரா? அந்த அக்கினி சூளைக்குள் நீங்கள் வந்த பிறகு இப்பொழுதும் உங்களை கைவிட்டு போய்விடுவாரா? நிச்சயமாக கிடையாதுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் அக்கினி சூளையின் நடுவில் இருக்கிறேனே, நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. ஏனென்றால் மற்றவர்கள் அந்த வாசல் அண்டையே மறித்து போனார்கள். தூக்கி போட்ட மனுஷர்களை வேதம் சொல்கிறது, அவர்கள் பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், ராஜாவின் மிக சிறந்த நபர்கள். தூக்கி போட்டவர்களே எரிந்து சாம்பலாகி போனார்கள். தூக்கி எறியப்பட்டவர்களோ நடுவில் அற்புதத்தை நீங்கள் தூக்கி போடப்பட்டு நடுவில் இருந்தாலும் அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவனாவது யோசிக்க முடியுமா, அக்னி சுளையின் நடுவில் வெந்து போகாமல் எரிக்கப்படாமல் நீங்கள் அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏ ஹல்லேலூயா! உங்களில் சிலர் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அக்கினி சூளையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று, அதன் ஊடை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நன்மையான ஒன்று அதிலிருந்து வரப்போகிறது.
உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சூழ்நிலை வேறுபட்டதா இருக்கலாம். சிலருக்கு அது ஒரு பொருளாதார சூழ்நிலை, ஒரு அக்னியா இருக்கலாம். மற்றவர்களுக்கு அது ஒரு வியாதியின் அக்னியா இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு போராட்டமா இருக்கலாம். சிலருக்கு அந்த அக்னி அவர்களுடைய திருமண பிரச்சனைகளா இருக்கலாம். சிலருக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள் அவர்களுடைய அக்னி சூழலையா இருக்கலாம். என்னவாய் அது இருந்தாலும் நான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ரேமாவாய் சொல்கிற காரியம் என்னவென்றால், நன்மையானது அதிலிருந்து வரப்போகிறது. நன்மையான ஒன்று நிச்சயமாய் உன் அக்கனை சூழலின் மூலமாய் வரப்போகிறது, அதிலிருந்து வரப்போகிறது. இதை கேட்கும் போது இது பைத்தியமாய் தோன்றலாம். ஏன்னா இந்த அக்கனியில பார்ப்பதற்கு இயற்கையாக சரிபிரகமாக எந்த நன்மையுமே கண்ணுக்கு புடப்படல பிரதர். பார்க்கும்போது எந்த நன்மை தெரியலையே, எந்த நன்மைக்கு அறிகுறியோ அத்தாட்சியோ ஆதாரமோ இல்லையே. ஆகவேதான் நான் சொல்கிறேன், இது கேட்பதற்கு பைத்தியமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அக்கினிக்குள் நீங்கள் வந்தபடியினால் அந்த அக்கினிலிருந்து நீங்கள் நிச்சயமாய் வெளியே வருவீர்கள். அதிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வர விருப்பம் கொண்டிருக்கிறார். எனவேதான் நீங்கள் அதற்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளியே வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் துணி இல்லாம, பணம் இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, உங்களுடைய புருவங்கள் சுட்டரிக்கப்பட்டு புகை வாசனை உங்கள் மீது இருந்து கொண்டு நீங்கள் வெளியே வரப்போகிறது இல்லை. பிச்சைக்காரனாக அந்த சூளையிலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறது, அக்கனியிலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறது இல்லை. மாறாக நீங்கள் வெளியே வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் விடுதலையோடு, ஆரோக்கியத்தோடு, நீங்கள் வெற்றியோடு வெளியே வருவீர்கள். ஓ ஹல்லேலூயா! அந்த அக்கினி சூளையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது அதிகமான சந்தோஷம், அதிகமான சமாதானம், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிராத அபிஷேகத்தோடு நீங்கள் வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா! விசேஷித்தமான அபிஷேகத்திற்கென்று நீங்கள் ஆயத்தமாகுங்கள். விசேஷித்தமான வல்லமையோடு தேவன் உங்களை வெளியே வர செய்ய போகிறார். இரண்டாவது குறிப்பு, நீங்கள் பிசாசுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறபடினால் அவனிடம் இருக்கும் சிறந்ததை உங்களுக்கு எதிராக அனுப்புகிறான். 20 கவனிப்போம். தானியேல் 3:20, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். ஹல்லேலூயா! கவனிங்க, ராஜாவானவன் தன்னுடைய இராணுவத்தில் இருந்த மிக சிறந்த பலசாலிகளை தேர்ந்தெடுத்தான். எதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தான்? பலசாலிகள் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம், பலசாலிகள் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் கூர்ந்து கவனிங்க, அவனுடைய மிக சிறந்த, அவனுடைய மிக பலனுள்ள, மிக மோசமான, அவனுடைய இராணுவத்தில் மிக சிறந்த தேர்ச்சி பெற்ற இந்த போர் சேவகர்கள்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டினார்கள். நீங்கள் நினைக்கலாம், வித்தியாசமான நிலையில், வித்தியாசமான மட்டத்தில், வித்தியாசமான லெவலில் நான் ஏன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எதிரே வந்திருக்கிற என்னுடைய எதிரி ஏன் முன்பை விட அதிக பலனுள்ளவனாய் காணப்படுகிறான் என்று நீங்கள் கேட்கலாம், நினைக்கலாம். அது உங்களுக்கு ஒன்று சொல்கிறது, கவனிங்க, நீங்கள் பிசாசுக்கு ஒரு அச்சுறுத்தலாய் இல்லாவிட்டால் பிசாசானவன் தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற, தன்னுடைய நரகத்தில் இருக்கிற,
மிக சிறந்த மிக வலுவான பிசாசுகளை அசுத்தாவிகளை அனுப்ப மாட்டான். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொடிய பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் பிசாசுக்கு ஒரு மிரட்டலா இருக்கிறீர்கள், ஒரு அர்ச்சுத்தலா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் தயப்படுங்க, நான் பிசாசுக்கு அர்ச்சுறுத்தல். எனவேதான் அந்த கொடிய பிரச்சனை, எனவேதான் ஏழு தரம் சூடாக்கப்பட்ட அக்கினை சூழ்நிலை, எனவேதான் பிசாசனுடைய கொடிய அசுத்த ஆவிகள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? பிசாசு ஏன் அவ்வளவு தூரமாய் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான்? அவனுடைய நரகத்தின் பலசாலிகளை ஏன் அனுப்பியிருக்கிறான்? கொடிய துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஏன் அனுப்பியிருக்கிறான்? காரணம், உங்களுடைய நக்குக்கு உங்களுடைய லக்குக்கு மிக நெருக்கமாய் நீங்கள் வந்துவிட்டீர்கள். எனவேதான் இந்த தாக்குதல், எனவேதான் இந்த கொடூரம், எனவேதான் இந்த பயங்கரமான துயரம். ஏனென்றால் உங்களுடைய மகத்தான முடிவுக்கு நெருக்கமாய் வந்துவிட்டீர்கள், நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள். உங்களுடைய நோக்கத்தில் நீங்கள் வாழ்கிறபடிதான் பிசாசு தன்னுடைய கொடிய ஆவிகளை அனுப்பியிருக்கிறான். இந்த போராட்டம் என்ன காண்பிக்கிறது? உன்னுடைய ப்ரமோஷனுக்கு நீங்கள் அருகில் இருக்கிறீர்கள். குட் காட். உண்மை என்னவென்றால், தாக்குதல் எவ்வளவு பெரியதோ உங்கள் ஆசீர்வாதம் அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஓ, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வின் மகத்துவத்திற்கு அறிகுறியே உன்னுடைய கொடிய தாக்குதல். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத பெற்றிராத அபிஷேகத்திற்குள், மகத்தான அபிஷேகத்திற்குள் நீங்கள் காலெடுத்து வைக்கிறபடினா பிசாசு உங்களை அச்சுறுத்த முயற்சி செய்கிறான், உங்களை பின்னிட்டு போகும்படியாக முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் தோற்று போனவன். பயப்படாதீங்க. ஐயோ, பயங்கரமான பிசாசுகள் வந்திருக்கிறது, பாம்பு பிசாசு வந்திருக்கிறது, இந்த பிசாசு வந்திருக்கிறது, அந்த பிசாசு வந்திருக்கிறது, உருவம் ரொம்ப பெருசு, 80 அடி உயரம் இருக்கட்டும், 80 அடி உயரம் இருக்கட்டும், 8000 அடி உயரம் இருக்கட்டும், ஆனா நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? என்னை அடைக்கி போடுவதற்கு என்னை ஒரு விக்கிரகத்திற்குள் வைக்க முடியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நான் சொல்கிறேன், அளவில்லாதவர். 80 அடி அல்ல, 8000 அடி இல்ல, 80,000 அடி இல்ல, 200 கோடி அடி இல்ல. அவர் அளவற்றவர். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணவர். ஆனால் 80 அடி பிசாஸ் என்னங்க செய்ய முடியும்? சற்று யோசிங்க. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கொடிய பிசாசுகள் வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே காரியம், அப்பால போ பிசாசே. ஹல்லேலூயா. மூன்று நாட்களாய் அதிகமாய் அவதிப்பட்டேன். மூன்று நாட்கள் பலவீனப்பட்டிருந்த போது பிசாசின் தாக்குதல் அதிகமாய் இருந்தது. அநேக அசுத்தாவிகள் என்னுடைய அறைக்குள் வந்து, நீ சாக போறாய், அடுத்த ஊழியக்காரன் நீதான், மறிக்க போகிற அடுத்த ஊழியக்காரன் நீதான் என்று பிசாசுகள் வந்து என்னுடைய அறைக்குள் வந்து சத்தமிட்டு சொன்ன. நான் சொல்கிறது கனவில் அல்ல, என்னுடைய அறைக்குள் வந்து என்னை நசுக்கி என்னை கீழே தள்ளி அந்த கட்டிலிருந்து தள்ளி நீ சாவை என்று சொல்லி நகைத்தார்கள். ஆனால் எனக்குள் இருந்து வந்த வசனம், நான் மறிப்பதில்லை, கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்வதற்கு நான் பிழைப்பேன் என்று கர்த்தர் அந்த வசனத்தை கொடுத்தார். அந்த வார்த்தை நான் சொன்ன போது அந்த அசுத்தாவிகள் மிரண்டு ஓடின. என் அறைக்குள் தேவ தூதர்கள் வந்து எனக்கு ஊழியம் செய்தார்கள். மூன்று நாட்கள் தொடர்ந்து நடந்ததுங்க. பிசாசினனைத்தான், இவன் பலவீனமா இருக்கிற நேரத்தில் இவனை மேற்கொள்ளலாம், ஆனால் என் பலவீனத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா.